காரப்பொடி வறுக்கிறது எப்படின்னு சொல்கிறேங்க. கருவேப்பந்தலை, வரமிளகாய் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச பிறகு கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பந்தலை, நீங்கள் தட்டி வச்ச வெள்ளை பூண்டில் அதில் போட்டுருங்க. மிளகாயும் எல்லாம் சேர்த்து வச்சு போட்டுருங்க. போட்டு வதக்குங்க. கொஞ்ச நேரம் அது வதங்கின பிறகு நல்லா வணங்கட்டுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே லைட்டாக உப்பு தூவி அதை வணக்க ஆரம்பிச்சுருங்க. நல்லா வணங்கட்டும். மொறுமொறும் ஆயிரும் வணங்கும் போது. அந்த வெள்ளைப்பூண்டு நல்லா வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பச்சை வாசம் அடிக்காமல் நல்லா முறுகலாக இருக்கும். நல்லா ஸ்மெல் வரும் அதுலேருந்து. வெள்ளைப்பூண்டு வரும்போது பொரிய தண்ணியை, கடலை பொரி, மிச்சரு இதெல்லாம் கலந்தே வச்சுக்கோங்க. தனித்தனியாக வறுக்க வேண்டியதில்லை. நல்லா பெரிய கடாயை வச்சு நல்லா வணங்கிக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா முறுகலாக வணங்கட்டும். அந்த மஞ்சளெல்லாம் நல்லா அந்த பூண்டில் பிடிச்சிக்கும். எண்ணெயில் கலந்த மஞ்சள்னால அப்படியே அந்த பொரியலையும் சேர்ந்து கலந்துக்கும். நல்லா மணம் வரும். அந்த வெள்ளைப்பூண்டோட மணம் வரும். கொஞ்சம் நேரம் லைட்டாக சிம்மில் வச்சு வணக்குங்க. அது கூட கலந்து வச்சுக்கிற மிக்சர் பொரி கடலை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா அந்த பொரியெல்லாம் அடி பிடிச்ச மாதிரி கருப்பு கருப்பு ஆகிடும். நல்லா கலர் விடுங்க. கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே அந்த கிரே இது லைட்டாக அந்த பொரிஞ்ச வெள்ளைப்பூண்டு ஃபுல்லும் அதில் கலந்துக்கும். பொரியோடு கலந்துடும். கலக்கி ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இந்த பொரிக்கு காப்பி சூடாக குடித்தா நல்லாயிருக்கும். காப்பி ஃபில்டர் காப்பி கொஞ்சம் காப்பித்தூள் கலந்து வெள்ளம் போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதை ஊற்றிட்டு பாலை ஊற்றிக்கோங்க. இந்த பொரிக்கு காப்பிக்கு நல்லாயிருக்கும். சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மழை வர டைமில் இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பொரியை பாக்ஸில் போட்டு வச்சு அப்படியே வாரக்கணக்கில் வச்சும் கூட யூஸ் பண்ணலாம். நாலு பேர் அஞ்சு பேர்த்துக்கு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும்.